ஹலோ. ஸோ லாஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம டைமென்ஷன்ஸ் எப்படி டீட்டெயில்டாக பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூம் டேக் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதை தவிர வேறு என்னென்னலாம் டேக்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வால், விண்டோ அண்ட் டோர்ஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி டேக்ஸ் பிளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அனோடேஷன் டேப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டேக் பை கேட்டகரி ஃபஸ்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணாலும் அதோட கேட்டகரி பேஸ் பண்ணி அதுக்கு டேக் கிரியேட் ஆகும். ஸோ நான் இப்போ இதில் ஒரு டோர், ஒரு விண்டோ அண்ட் ஒரு வாலில் வந்து டேக் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதோட கேட்டகரி பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் டேக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ டேக்கை பார்த்தா ஜஸ்ட் வந்து நம்பரிங் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி அந்த எலமெண்டோட டைப் நேமை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து டேக்கை வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் அதோட ஃபேமிலிக்குள்ளாடி போயிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த டேக்கை செலக்ட் பண்ணால் நமக்கு எடிட் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இப்போ எடிட் லேபிளை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இல்லை டைப் மார்க்குன்னு இருக்குது. ஸோ இது நமக்கு வேண்டாம். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு நம்ம டைப் நேமை வந்து ஆட் பண்ணலாம். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து லோட் இன் த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஓவர் ரைட் த எக்ஸிஸ்டிங் வெர்ஷன் அண்ட் இட்ஸ் பராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டைப் நேம் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் விண்டோட எடிட் டைப் போயிட்டு அதோட நேமை மட்டும் ரீநேம் பண்ண போதும். நான் ஜஸ்ட் W1 ரீநேம் பண்ணுறேன். ஓகே கொடுத்தா இப்போ பார்த்தா நம்ம டேக்ல வந்து W1 ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ சிமிலர் ப்ராசஸ் தான் நம்ம வந்து டோர் டேக் அண்ட் வால் டேக்கு பண்ண போகிறோம். ஸோ சேம் தான், டேகை செலக்ட் பண்ணி எடிட் ஃபேமிலி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா டேகை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் லேபிள் கொடுத்து டைப் மார்க்கை டெலிட் பண்ணிவிட்டு டைப் நேமை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லோட் இன் டூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு டோரோட நேமை ரீநேம் பண்ணுறோம். ஸோ வாலுக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இன் அடிஷன் மெட்டீரியல் லேபிள் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் டைப் நேம் கூடவே ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் லேபிள் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தா மெட்டீரியல் லேபிளில் வந்து பை கேட்டகரின்னு இருக்கு. ஸோ இதை சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் வாலோட எடிட் டைப் போயிட்டு நம்ம மெட்டீரியல் அசைன் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் டேக் ஆல். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே அட் த சேம் டைம் வந்து டேக் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ டேக் ஆல் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எதுக்கெல்லாம் டேக் பிளேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டோர் டேக்ஸ், விண்டோ டேக்ஸ், அதுக்கப்புறமா வால் டேக். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து லீடரை வந்து செக்இன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டேக் ஓரியன்டேஷனையும் செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ரூம் டேக். ஸோ ரூம் டேக் பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் த்ரெட் நம்பர். ஸோ இது கிரியேட் பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஸ்டாஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதோட செக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஸ்டாஸோட செக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா அகெயின் அனோடேஷன் டேப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ த்ரெட் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டாஸ் மேலே பிளேஸ் பண்ணால் மட்டும் போதும் எல்லா ஸ்டெப்ஸுக்குமே வந்து நம்பரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ டேக்கோட டியூட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டியூட்டோரியல். அண்ட் ரிவ்யூ படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.